ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்கள் போட்டித்தன்மையுடன் தந்திரம், உத்தி, புத்திசாலித்தனம் மற்றும் அறிவை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்டாலும் இன்று இந்நாட்டின் தேசிய நலனுக்கும் மக்களுக்கும் எதிராகவே இந்த சதிகள் அனைத்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மக்களை ஏமாற்றும் அவதானங்களை திசை திருப்பும் பொய்யான தகவல்களை பரப்பி நாடு சீரழிந்தாலும் தமது பதவிகளை பாதுகாத்துக் கொள்ள தற்போதைய ஆட்சியாளர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகின்றார்கள். நாட்டிலும் சமூகத்திலும் நிச்சயமற்ற நிலை, குழப்ப நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். எனவே அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நடக்க வேண்டியவை நடக்குமா நடக்காததா என்பது தொடர்பில் நிச்சயமற்ற நிலைமை உருவாகியிருக்கிறார்கள். ஜனநாயகத்தையும் தேசிய தேவைப்பாட்டையும் மறந்து தங்கள் சொந்த நலவுகளையும் தமது பதவிகளையும் பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு தரப்பினரும் செயற்பட்டு வருவதே இதற்கு காரணமாகும். தங்கள் பேராசை பிடித்த வாழ்க்கை முறையை தக்க வைத்துக் கொள்ள நாட்டையும் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் விற்க தயாரான ஆட்சியாளர்கள் இன்று இருக்கிறார்கள். யார் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி, யார் பலமடைந்தவராக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டம்தான் உயரிய சட்டமாகும். எனவே ஏமாற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுக்காது தற்போது நாட்டை முன்னிலைப்படுத்தி செயற்படுவது காலத்தின் தேவையாக உள்ளது. இலங்கையை முதல்தர நாடாக ஆக்க சதிகளை மேற்கொண்டு முயற்சித்தாலும் பரவாயில்லை. இன்றோ ஆட்சியாளர்களின் பதவிகளை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த சதிகள் நடந்து வருகின்றன எனவே என்பதாக நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்க அரசியலமைப்பு பயன்படுத்தி சதிகளை மேற்கொண்டு இதனை முன்னெடுக்க சில திட்டங்களை விகுத்து வருவதாக அவரும் ஒரு கருத்து ஒன்றை முன்வைத்திருக்கிறார்.